மக்களே, இப்ப பாருங்க, யார பத்தி வேணாலும் பேசலாம். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப வந்து நாட்டையே கடிச்சாச்சு. இன்ன வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வந்து இந்த நாட்டுக்குள்ள இதே ஒண்ணும் இல்லாதவ ஏதாச்சும் இந்த இவங்களை எல்லாம் பத்தி பேசியிருந்தானா, உடனே சும்மா எல்லாம் துள்ளுங்க குதிக்கிங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே 16 வீடு கட்டி விளையாடுவாங்க. இன்னைக்கு எங்கேயோ ஒரு நாடு ஒரு ராணுவ வீரரை பார்த்து இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டிருக்கிறான். அப்ப இவனுக்குள்ள என்ன மஞ்சள் அழுத்தா, இந்த மஞ்சள் அழுத்தத்தை இந்நேரம் வந்து எடுத்திருக்கணும் அவன் நெஞ்சில இருந்து. ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. ஏன்டா என்னென்னமோ போய் சாதனை பண்ணி எவ்வளவு ஒருத்தி வந்து பேசுனா, ஏன் மக்கள் எல்லாம் அங்க இதுல போறாங்க வர்றாங்க இறந்துடுறாங்க, இந்த டெல்லி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணலின்னு பேசினவ, இன்னைக்கு ஒரு இதை பத்தி பேசினவ எங்க போயிட்டா, உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டாளா, இல்ல அவ்வளவு அவ்வளவுதான் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாளா, எப்படி எப்படி என்னன்னாங்கிறதுக்கு. இன்னைக்கு எல்லாம் எங்கடி போனீங்க, இதெல்லாம் வந்து என்ன எங்கடா போனீங்க, என்னென்னமோ எல்லாம் முட்டு கொடுப்பானுங்க இது பண்ணு. முதல்ல வந்து இந்த திருமாவளவனை தூக்கி கைது வைக்கணும், அவன் கட்சியே வந்து முதல்ல வந்து பிளாக் பண்ணுன்னு ஓரம் கட்டுனு, அவனெல்லாம் இனிமேல் வெளியே வராத அளவுக்கு பண்ணுனு. அப்பதான் திறமையான நாடு. நீ வல்லரசா என்ன பண்றது, நீ பெரிய பெரிய இதுகள் பண்ணி என்ன பண்றது, முதல்ல வந்து இந்த நச்சு பூச்சியை அழிக்கணும், இவன் கட்சியை வந்து இது பண்ணாம வந்து இனிமேல் இது பண்ணி ஆகணும், அப்பதான் இது சரியான நாடு, இல்லைன்னா கோழைகள் நாடுன்னு தான் சொல்லுன்னு. அதுதான் வந்து நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன இப்ப வெந்து வெந்து போறோம். எங்களை பத்தி பேசு, பிரதமரை பத்தி கூட பேசு, ஆனா ஒரு நாட்டு ராணுவத்தை பேசுறதுக்கு இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது, இல்ல எனக்குதான் என்ன யோக்கியதை இருக்குது, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாட்டுல நிம்மதி இருக்க முடியுமா, இது பண்ணல முடியுமா, அதுக்காக தான் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறான், இப்பதான் நிம்மதியா இருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு வீரனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குறான்னா இவன் எல்லாம் வந்து ஒரு ஆய் அப்பனா அப்படின்னு தான் பேசுன. என்ன வெக்கம் கட்ட பயிருங்களை, எவனா இருந்தாலும் முதல்ல தூக்குங்கடா அவனா, என்னாரா அவன் கச்சவே என்னாரா வந்து இது பண்ணி தூக்கணும், புரிஞ்சுக்குங்க மக்களே. இந்த அளவுக்கு நடக்குது, ஒரு ராணுவ வீரனுக்கே பேசுறானுங்கன்னா அப்ப அவன் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைப்பான கிடையாது, 10 நிமிஷத்துல அவனை தூக்கிடுவாங்க. ஆனா அது என்னமோ தெரியல, அதுதான் நானும் இப்ப சொல்றேன், தூக்கி ஆகுன்னு. இவனுக்கு என்ன பண்ணாலும் சரி பண்ணட்டும்னு, இதுக்கு மேல ஒரு இது எதுவும் கிடையாது.